வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக விருதுநகரில் பெய்த லேசான சாரல் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முன்னதாக தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக விருதுநகர் உட்பட 10 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அக்டோபர் 1 தேதி மாலை லேசான சாரல் மழை விருதுநகரின் சில பகுதிகளில் பதிவானது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பின் அவ்வப்போது மழை பெய்து வந்தாலும் விருதுநகரை பொறுத்தவரை வெயில் மட்டுமே நிலவி வந்தது. இந்நிலையில்தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் அக்டோபர் 1 தேதி மாலை 4 மணி அளவில் மிதமான மழைப்பொழிவு காணப்பட்டது. 4 மணிக்கு தொடங்கிய மழையானது விருதுநகர், மெயின் பஸார், அல்லம்பட்டி, பழைய பேருந்து நிலையம் போன்ற பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் மிதமாக பெய்தது. சுமார் அரை மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக நகரில் நிலவி வந்த உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. மேலும் வரும் நாட்களிலும் இதே நிலைதான் நீடிக்கும் என்பதால் அக்டோபர் 11 முதல் 14 வரையிலான தேதிகளில் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மிதமான மழையோ அல்லது கனமழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் அழகேஸ்வரன்.